அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மே மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 8 இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதேபோல 9க்குடையவன், 9க்கும் 12க்கும் உடையவனோடு புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறார். லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். உங்க ராசிநாதன் மட்டும்தாங்க 8ல மறைஞ்சிருக்கிறாரு. அதுவும் 8க்குடையவன் 8ல இருக்கார். அது போய் பார்த்தாலும் ஆட்சி பலமா போயிடு. அதுவும் அங்க ராகுவோடு இணைந்திருக்கிறார். அப்ப கெட்டவன் கிட்டில் ராஜயோகம். எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு நன்மையே ஏற்படும். பாக்யஸ்தானாதிபதி உங்க ராசிநாதனோடு இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசிநாதனோடு இருக்கிறார். உங்க ராசிநாதன் கெட்டு அங்க ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதே போல உங்க ராசிக்கு 5 இருக்கக்கூடிய அதிசார குரு. 4 இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று 3 பாவத்திற்கு வந்திருக்கிறார். அப்ப இந்த அமைப்புகள் எல்லாம், கோச்சார அமைப்புகள் அனைத்துமே துலாம் ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. துலாம் ராசிக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மே மாதம் உங்களுடைய மாதமாக அமையும், உங்களுக்கான வெற்றிக்கான மாதமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும்? நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி நேயர்கள், எனி பிசினஸ், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஒரு கம்பெனி செக்டரா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் ஃபண்ட் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது, கமிஷன் சம்மந்தப்பட்டது, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஆடிட்டர்ஸ், எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு மாற்றங்கள், நீங்க எந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாற்றங்கள், அந்த நன்மைகள் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, எந்த நன்மையை நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் இந்த மாசத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்க 5 இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு இருந்து தொடர்ந்து இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள், கடன் சுமைகள் இவையெல்லாம் கூட கொஞ்சம் குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? தொழிலை பொறுத்தவரையிலும் ரொட்டேஷன் இல்லை சார், எங்களுக்கு ரொட்டேஷன் தான் மெயின் ப்ராப்ளமா இருக்கு. ரொட்டேஷன் இருக்குமே, பணம் வந்து கைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்ததுனாக்கா நிச்சயமா எங்களால் சமாளிக்க முடியக்கூடியதாகவே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ரொட்டேஷன் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் பிசினஸ் குறைஞ்சு போச்சு. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள் அதிகமாயிடுது, உங்களுடைய லோன் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப இந்த கடன் பிரச்சனை என்பது தான் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது. நீங்க எந்த தொழில், சுய தொழிலாகட்டும் அல்லது பர்சனல் ஆகட்டும் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிறு கடனாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அது அளவுக்கு அதிகமானதாகவே இருக்கும், சமாளிக்க தங்களுடைய சக்திக்கு அதிகமானதாகவே அந்த கடன் சுமைகள் இருக்கும். அப்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, வருமான அதிகரிப்பு, இந்த போன்ற நல்ல விஷயங்கள் இந்த மே மாசத்துல நடக்க இருக்குது துலாம் ராசி அன்பர்களே. சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், நோய், அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமா ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்ல நல்ல டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் துலாம் ராசி நேயர்களே. அதே போல குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல துலாம் ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்தோ
சமூகம் சார்ந்தோ உங்க பிசினஸ் அடிப்படையில் வேலை செய்யற இடத்துல சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட முடியறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஹியரிங் வருதுன்னா அது இல்லை ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு ரிசல்ட் வருதுனாக்கா நிச்சயமாக ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி நேயர்களே. அதே போல சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், இடர்பாடுகள், தடைகள், காரிய தடைகள் இதெல்லாம் கூட விலகுவதற்கு நல்ல வாய்ப்பை இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள் இருக்கும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததாக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த கம்பெனி மாறலாமா, இந்த கம்பெனி போகலாமா, வேற கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு காத்திருந்து இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை, இடமாற்றத்திற்கான காலம் இந்த காலம். இன்னும் அடுத்த அடுத்த வரக்கூடிய மாற்றங்கள், கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தான் செய்யும். அடுத்து நிகழ இருக்கின்ற அந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் துலாம் ராசி அன்பர்களே. ஆகையினால எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும். நீங்கள் நினைச்ச இடத்துல நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல டிரான்ஸ்ஃபர், இடமாற்றங்கள் இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், அல்லது அவங்களுடைய அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அதுதான் நடந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அரசியலை பொறுத்தவரையில் வெளியில் வேண்டுமானால் நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லலாம், ஆனால் உங்களை பற்றி இதுதான் நடக்கும்னு எனக்கு ஜோசியரை விட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுதான் நடக்கும், இப்படித்தான் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும். ஸோ நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது அப்படியே நடந்திருக்கும் துலாம் ராசி அரசியலை சார்ந்த நண்பர்களே. ஆனால் எதிர்காலம் இனிமே எப்படி இருக்கும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், ஸோ இந்த தொழிலெலாம் கூட மேம்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் ராசிநாதன் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனாலே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மேம்படியும், நல்ல டெவலப் ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ், அப்போ இந்த தொழிலெலாம் எப்படி இருக்கும்? இந்த பூமி சார்ந்த தொழில்களை பொறுத்தவரையில் பத்தில் இருக்கக்கூடிய பூமிக்காரர்கள் இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பத்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவே இருக்கும். அதே போல குடும்பம், கணவன், மனைவி இந்த இரண்டுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி எப்படி மீண்டும் ஒன்று சேர முடியும்? அது உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை கொண்டு தான் அனலைஸ் பண்ணி இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, எதனால் இந்த பிரிவு உங்களுக்கு ஏற்பட்டது, மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன மாதிரியான சேர்க்கை தேவை, இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் நம்மளால சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம்.
நிச்சயமாக அதி விரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுது சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும். அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள் சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எல்லா பரிகாரங்களும் பரிகார ஹோமங்களும் ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.